மொபைல்ல வந்து ப்ரோ எப்படி போட்டோகிராஃபர் ஆகிறது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ரோ போட்டோகிராஃபர் அப்படின்னா என்னன்னா, இந்த போட்டோகிராஃபில வீடியோ வச்சு போட்டோ எடுக்கும்போது அதுல வந்து ப்ரோ அப்படின்னு ஒரு மோட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மோடை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறது அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராக்கும் இது ரெண்டுமே ஈக்குவலானது. இந்த வீடியோ ஏன் இப்போ போடுறேன்னா, இப்போ தான் கையில் ஒரு நல்ல ஃபோன் கிடச்சிருக்கு. ஸோ வந்து இந்த வீடியோவில் இந்த ப்ரோ மோட்னா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போயெல்லாம் வாங்க. இதில் வந்து நம்ம எதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம்னா, ஐஎஸ்ஓனா என்ன, அப்புறம் வந்து ஒயிட் பேலன்ஸ்னா என்ன, ஆட்டோ ஃபோக்கஸ், இந்த ஃபோனில் வந்து ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதுக்கு வந்து தேவையானது உங்கள் ஃபோனில் ப்ரோ மோட் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ப்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து இந்த ஃபோனில் வந்து எனக்கு ப்ரோ மோட் இருக்குது, அதில் என்னென்ன சில ஃபோனில் சில விஷயங்கள் இருக்கும், இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் வாங்க. நார்மலாக வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஃபோட்டோவில் வந்து சும்மா ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக ப்ரோ அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த மோடை வச்சு தான் எடுக்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒயிட் பேலன்ஸ்னா என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்க ஆட்டோமேட்டிக், ரெண்டாவது வந்து நல்ல வார்மான டெம்பரேச்சர் ப்ளூ டோனு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே உள்ளது வந்து டைரக்ட் ஆஃப் லைட்டு, அதாவது வெளிச்சு அடிக்கும்போது அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியான வார்ம் டோனு, மேலே வந்து மொத்தமாகவே வார்ம் டோன் இருக்குது, அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து எவ்வளோ லைட்டு வேணும், அதாவது ஒயிட் பேலன்ஸ் அந்த டெம்பரேச்சரோட ஃபீல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு எடுக்கிறக்கூட தான் நம்ம. நான் வந்து கொஞ்சம் ஒரு மேக்ஸிமம் ப்ளூவான ஒரு ஃபீல்டில் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ், ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்திங்களா. இப்போ வந்து ஆட்டோவில் இருக்குது, நான் ஸ்வைப் பண்ணும்போது அது மேனுவலாக மாறுது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள ஒன்றா அப்படியே வந்து ஃபோக்கஸில் வந்துக்கிட்டே இருக்குது. பேரோட வந்து நல்லா ப்ளர்ராக இருக்குது உங்களுக்கு தெரியும். ஏன் நான் இப்படி எடுக்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதை நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் வந்து அது கீழே உள்ளது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஓ, இல்லை ஷட்டர் ஸ்பீடு. ஷட்டர் ஸ்பீடு எதுக்கு அப்படின்னா, நம்ம கேமராக்குள்ளே எவ்வளோ லைட் வருதோ அதை ஏற்ற மாதிரி. இப்போ நான் ஷட்டர் ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண அந்த ஃபோட்டோவோட வந்து பிரைட்னஸ் வந்து அதிகமாகும். ஸோ வந்து அதை கம்மி பண்ணிக்கலாம். மேலே இருக்க ஐஎஸ்ஓ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி தான் லைட்டு வந்து அப்சர்வ் பண்ணுறது தான். ஐஎஸ்ஓ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் அந்த ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்போஸ் வந்து வேலை செய்யாது. ஐஎஸ்ஓ வந்து ஒரு 400 வச்சுக்கோங்க, அதான் என்னை பொறுத்தளவு ஒரு பெஸ்ட்டான விஷயம். இப்போ வந்து எவ்வளோ கம்மி பண்ணும்போது எவ்வளோ டார்க் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஒரு 400 வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஐஎஸ்ஓ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணவும் உங்களுக்கு தெரியும். ஐஎஸ்ஓ வந்து ஆட்டோவில் போட்டோம்னா மேலே வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த லைட்டு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து மேலே வந்து எனக்கு லென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லென்ஸ் ஆப்ஷன் என்னென்னா, வைடு வேணுமா, மேக்ரோ வேணுமா, அப்புறம் வந்து இருமல் வருது, அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னோடய ஃபோன் வந்து என்னென்னா, ரெட்மி போக்கோ X2 ஃபோனு. இந்த ஃபோனு யாராக வச்சுருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம எடுக்க போகிற ரெண்டு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ மோடில் எடுத்தது, நெக்ஸ்ட்டு வந்து இது கூட எடுத்தது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தது. அந்த கலரோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா, இந்த கைட்லைன்ஸ் ஒரு கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதான் தெரில. இந்த கைட்லைன்ஸை வச்சு தான் நான் வந்து ஃபோட்டோ எடுப்பேன். இந்த கைட்லைன்ஸ் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறனால என்னென்னா, நம்ம வந்து அப்ஜெக்டை பக்கத்தில் வச்சு ஒரு சூப்பரான ப்ளரோட சூப்பராக நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். இதுக்குன்னு ரொம்ப விஷயங்கள், ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நெக்ஸ்ட் மேபி ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து அடுத்து இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்குது, நம்ம முதல் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷட்டர் ஸ்பீடை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஷட்டர் ஸ்பீடு தான். இப்போ வந்து எங்கள் வீட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக ஃபோட்டோ அப்படின்னு எடுத்தோம்னா இந்த மாதிரி கலர்லாம் தெரியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷட்டர் ஸ்பீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதோட வெளிச்சம் வந்து, அதாவது அந்த கேமராக்குள்ளே எவ்வளோ லைட் இழுக்க முடியுமோ அவ்வளோ லைட் இழுக்குது. இப்போ வந்து நான் ஒரு மேக்ஸிமம் ஃபுல்லாக ஒரு செகண்ட்ஸ் படி தான், இப்போ ஒரு இது எப்போனா ஒரு இது எத்தனை இருக்குது, ஒரு 25 செகண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வச்சுட்டு நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் அப்படின்னா, ஃபோக்கஸையும் ஃபுல்லாக வச்சுட்டு ஷூட் பண்ணேன்னா கீழே வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகுனா, இந்த ஃபுல் லைட்டையும் அப்சர்வ் பண்ணி இது ஒரு சூப்பரான ஃபோட்டோ வந்திருக்கும். இந்த கீழே வந்து உங்களுக்கு அங்கே பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன். சூப்பரான லைட்டில் கிடச்சிருக்கு.